ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர், மனிதராக புனிதராக வாழப்படைக்கின்றீர், பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர், அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாமாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவிலே ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு எப்பொழுதும் அழகிய இனிமையான புன்முறுவலோடு எங்களை வரவேற்று உலகையே கையிலேந்துகின்ற பேராற்றல் படைத்த குழந்தை இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நிறைய பொழிவார் என்கின்ற உள்ளத்து உணர்வோடு இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது புனித இக்னேசியஸ் லொயலாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் ஸ்பெயின் நாட்டிலே இருக்கின்ற லொயலா என்கின்ற இடத்திலே பிறந்தவர். தன்னுடைய இளமை காலத்திலே ஒரு படை வீரராக வாழ்ந்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய காலிலே காயப்பட்டு வைத்திய சாலையிலே இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இன்னும் புனிதர்களுடைய வாழ்க்கையையும் அவருக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை படித்து உள்வாங்கி அதை தியானித்து இருக்கின்ற பொழுது தானும் ஆண்டவர் இயேசுவுக்காக ஒரு படை வீரராக, ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் புரிகின்ற ஒரு பணியாளாக மாற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு பின்பு பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற பாரிஸ் என்கின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே அவர் தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்து அங்கே தனக்குரிய நண்பர்கள் பலரை சேர்த்து கொண்டு ஒரு துறவர சபையை ஆரம்பித்தார். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், ஜேசு சபை என்கின்ற துறவர சபையை அவர் ஆரம்பித்தார். இன்று உலகம் முழுவதையும் வழிநடத்துகின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ஜேசு சபையை சார்ந்தவர். இந்த ஜேசு சபையை ஆரம்பித்து உலகெங்கிலும் சென்று அவர்கள் எல்லா இடங்களிலும் மறையை பரப்ப வேண்டும், எல்லோருக்கும் அன்பு பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சபையை அவர் ஆரம்பித்தார். இந்த புனித இக்னேசியஸ் லொயலாவுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஆன்மீக அப்பியாசம் என்கின்ற நூல் மிகவும் பிரசித்தி பெற்ற நூலாக இருக்கின்றது. தன்னுடைய குருக்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி, எப்படி ஆன்மீகத்திலே வளர்வது எப்படி என்பதை பற்றி அந்த நூலிலே மிக தெளிவாக அவர் எழுதியிருக்கின்றார். அதன் மூலம் அவருடைய ஆன்மீகத்தையும் அவருடைய ஞான வாழ்க்கையும் அவருடைய உள்ளத்து உணர்வுகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக முற்றுமுழுதாக அர்ப்பணித்து வாழ்ந்த இவர் ரோமாபுரியிலே மரணித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் படிக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த புனிதரை போன்று நாங்களும் ஆண்டவருக்காக பணியாற்ற, ஆண்டவருடைய நற்செய்தியை எங்கும் எடுத்துரைப்பதிலே நாங்கள் தனியாத தாகமும் ஆர்வமும் கொண்டிருக்க இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு செவிப்போம்.
இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற மகேஸ்வரி வெரோனா என்பவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவர்களுக்கு உடலுள்ள நலன்களை பொழிந்து இவருடைய விசேட கருத்துக்கள் நிறைவேறச் செய்து தொடர்ந்தும் இறைவன் தம்முடைய இறை பராமரிப்பில் இவர்களை வைத்து காக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற ரட்சன் சாந்தி என்பவருடைய குடும்பத்தையும் இறைவன் எல்லா அருள் வரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியும், இறைவனுடைய சந்நிதியிலே கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஒருவரையொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தாங்கி கொள்ளுகின்றவர்களாக நல்ல திருக்குடும்பத்தை போன்று தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க இவர்களுக்காக செவிப்போம். இன்னுமன்றைய நாளிலே ஆண்டனி மெக்சி மாரன் என்பவருக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், பென்ஸ்டன்லி என்பவருக்கு விசா கிடைக்க வேண்டும் என்றும், கிரட்ரிட்டோ நோய் குணம் பெற வேண்டும் என்றும், ஞானசேகரம் ஜூலியட் என்பவர் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், குறிப்பாக இன்றைய நாளிலே சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்ற இவருக்கு பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராஜேஸ்வரன் தர்சன் என்பவருடைய வெளிநாட்டு பயணம் சரிவர வேண்டும் என்றும், இங்கிருக்கின்ற பலருடைய தொழில்துறைகளையும் வேலைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்து செவிப்போம். இனிமே இந்த திருப்பலியிலே தோமஸ் அடிகளார் வழியாக கிடைக்க பெற்ற நன்மைகளுக்காக ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. இன்னும் கார்த்திகன் குடும்பம், சாந்தகுமார் குடும்பம், சரிங்டன் குடும்பம், மரியதாஸ் குடும்பம், வினோத் குடும்பம், ஜெனிட்டன் குடும்பம், பனோசன் குடும்பம், இன்னும் ஒருவர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றார்கள். இன்னும் ராஜேஸ்வரன் நோயல் குழந்தையசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவர் சுகமாக வெளிநாடு சென்று சேர்ந்ததற்காகவும் தங்களுடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்ததற்காகவும் இந்த திருப்பலி வழியாக நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாங்களும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களான அருட்தந்தை பேட்ரிக், அருட்தந்தை செல்வராஜா, ஃப்ளோரன்ஸ் லில்லி, ஜோசப் சார்ல்ஸ் ஆரோக்கியம்மா, பிரான்சிஸ் வின்சென்ட் ரவீந்திரன், தயான் கிரகோரி, அருள் நேசன், திவியன் மனோகரன், அமிர்தநாதன் ஆனாப்பிள்ளை, முத்தையா ஸ்டெலா நவமணி, அருட்சகோதரி மார்கரேட் ஹில், மரியரின் பர்கர், அருளப்பு இம்மானுவேல், ஜெயரட்னம், சாந்தி டி சில்வர், ராஜேந்திரம் ஜூட்பனன், மரியாம்பிள்ளை ஜோசப் திலீபன், இன்னும் உத்தரை கிறிஸ்தலத்திலே வேதனைப்படும் ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்ம வீடேற்றத்துக்காக இத்திருப்பலியிலே சபிப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உள்ளமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கல்யாணம் வானதுதற்பையும் சகோதர சகோதரிகளையும் நம்மறிவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்த எங்களுக்காக பரந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்து காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் உன்னுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவரும் அது திருக்குமாரனுமாகிய ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்தில் இருந்து வரும் எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் உண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மெதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்தின் நாட்டின் நின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்தவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குற்றி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலையின் மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும்பாவம் செய்து விட்டார்கள். இப்போது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையில் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பேரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்திச் செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ரேலர் ஒரேபில் ஒரு கண்டுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு செய்து விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளை நிருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன பிரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். ஆகையால் அவர்களை அவர் அழித்துவிடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் நுடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். Alleluia, 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 Alleluia. தம் படைப்புக்குள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா.
Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடு மிருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியுமக்கே. அதிகாரம் 13 திருவசனங்கள் 31 35 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறோர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறோர் உவமை. பெண்ணொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு எறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகத் தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். மோசே சீனாய் மலையிலே இறைவனோடு உரையாடி, இறைவன் அந்த சீனாய் மலையிலே இஸ்ரவேல் மக்களுக்கென்று கட்டளைகளை 10 எழுதி உடன்படிக்கை பலகைகளாக இறைவன் தன்னுடைய கைப்படவே அவற்றை எழுதி மோசையிடம் கொடுக்கின்றார். சீனாய் மலையிலே இருந்து செபித்துவிட்டு மோசையும் ஜோசுவாவும் இறங்கி வருகின்ற பொழுது அங்கே மக்கள் மத்தியிலே, மக்கள் இருக்கின்ற இடத்திலே பெரும் கூச்சலை அவர்கள் கேட்கின்றார்கள். மோசே தெளிவாக கூறுகின்றார், இது வெற்றியின் முழக்கமோ அல்லது தோல்வியின் முழக்கமோ அல்ல, இது களியாட்டத்தின் சத்தம், களியாட்டத்தின் குரலாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அங்கே அவர்கள் சென்று பார்க்கின்ற பொழுது ஒரு வெண்கலத்தினாலே ஒரு உருவத்தை செய்து அதை அவர்கள் வழிபடுவதை இவர் காணுகின்றார். அந்த வேளையிலே மோசே கோபம் கொள்ளுகின்றார். அந்த கற்பனை பலகைகளை வீசி எறிந்து அவற்றை உடைத்து விடுகின்றார். இவர்களுடைய இந்த செயலை பார்த்து, அதாவது விக்கிரகத்தை ஆராதிக்கின்ற வழிபடுகின்ற அந்த செயலை பார்த்து இறைவனும் கோப கனல் கொண்டு மூண்டெழுந்தார் என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட இறை வார்த்தை பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலும் பலதரப்பட்ட கேள்விகள் எழுவதுண்டு. அதே வேளையிலே நாங்களும் பலவாறு குற்றம் சாட்டப்படுகின்றோம். கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கின்றோம் என்கின்ற குற்றச்சாட்டு எங்கள் மீதும் வைக்கப்படுகின்றது. இதை நாங்கள் எப்படி பார்ப்பதென்று சொல்லி நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இறைவனை எவரும் கண்டதில்லை, கடவுளை எவரும் கண்டதில்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளை பார்த்தவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள் என்று சொல்லி அந்த காலத்து மக்களுடைய எண்ணமாக இருந்தது. கடவுளை கண்டவர்கள் எவருமே உயிர் வாழ மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தங்களை ஒரே கடவுளை வணங்குபவர்களாக, எந்த ஒரு விக்கிரகங்களையும் மனித கையால் செய்யப்பட்ட எந்த ஒரு படைப்பு பொருட்களையும் வணங்காதவர்களாக மார்பு தட்டி தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய சந்திப்பு கூடாரத்திலே, அவர்களுடைய வாக்குறுதி பேழையிலே, அங்கே 2 கெருபீம்களும் அந்த வாக்குறுதி பெட்டகத்திலே, வாக்குறுதி பேழையிலே ஆரோனுடைய கோலும் மன்னாவும் அப்பங்களும்
வைக்கப்பட்டிருக்கின்றன. தங்களை மார்பு தட்டி நாங்கள் ஒரே கடவுளை ஆராதிக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் இறைவனுடைய அறிவுறுத்தலின்படி அந்த வாக்குறுதி பேழையை செய்திருந்தார்கள். இறைவனுடைய பிரசன்னம் அந்த வாக்குறுதி பேழையின் மத்தியிலே இருந்தது. எங்கெல்லாம் அவர்கள் அந்த வாக்குறுதி பேழையை எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் இறைவனுடைய வல்லமையான கரம் அவர்களை வழி நடத்தி சென்றது. இறைவனுடைய நிலையான பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். அதே போன்றுதான் இன்று எங்கள் மத்தியிலே இந்த நற்கருணை பேழையிலே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இறைவனை எவரும் கண்டதில்லை, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று மக்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் இறை மகனாக இறைவனுடைய மொத்த உருவமாக ஆண்டவர் இயேசு மனு உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் இயேசுவை அப்படியே நற்செய்தியாளர்கள் அவருடைய குணாதிசயங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நற்செய்தியிலே வடித்திருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி வரலாற்று பதிவுகளிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவருடைய தோற்றத்தை பற்றியெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவிலே நாங்கள் இறைவனை காணுகின்றோம். இயேசுவுக்கு உருவம் இருக்கின்றது. இயேசு எங்களை போன்று மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். அதே வேளையிலே கத்தோலிக்க திருச்சபையிலே இறைவனுக்கு நாங்கள் அதிமிக மகிமையையும் புனிதர்களுக்கு வணக்கத்தையும், மரியாள் மற்ற அனைத்து புனிதர்களுக்கும் நாங்கள் வணக்கத்தையும் செலுத்துகின்றோம். அதுதான் எங்களுடைய கோட்பாடாக இருக்கு. நாங்கள் செய்வதிலே மிகவும் தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் மத்தியிலே மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் புனித நிலையை அடைந்தவர்கள். நாங்களும் அவர்களை போன்று ஒரு புனித நிலையை அடைய முடியுமென்று வாழ்வாங்கு வாழ்ந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முன் மாதிரியாக அவர்களுடைய அடையாள சின்னங்களை வைத்து நாங்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அதுதான் நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே செய்கின்ற வணக்கம். இறைவனுக்கு நாங்கள் அதிமிக ஆராதனையை நாங்கள் செலுத்துகின்றோம். மற்றவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுதோ அல்லது மற்றவர்கள் எங்களை குழப்பி விடுகின்ற பொழுதோ நாங்கள் குழம்பாதவர்களாக எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் ஆழமாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு விண்ணரசை இரண்டு உவமைகளினாலே எங்களுக்கு விளக்கி கூறுகின்றார். ஒன்று கடுகு விதை உவமை, மற்றது புளிப்பு மா உவமை. இந்த கடுகு விதையும் இந்த புளிப்புமாகவும் மிகவும் சிறிய அளவாக இருந்தாலும் அது பெரிய ஒரு தாக்கத்தை, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதேபோன்று நாங்களும் சிறிய தொகையினராக இருந்தாலும் நாங்கள் மற்ற மக்கள் மத்தியிலே அல்லது இந்த உலகத்திலே நாங்கள் பெரிய மாற்றங்களை எங்களுடைய அன்பு வாழ்க்கையிலாலே, பிறரன்பு செயல்களினாலே, நல்ல குணாதிசயங்களினாலே நாங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதன் மூலம் இந்த உலகத்திலே விண்ணரசை நிறுவுகின்ற மக்களாக, விண்ணரசுக்கு சாட்சியம் பகர்கின்ற மக்களாக நாங்கள் மாற முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தைகள் மூலம் நமக்கு கூறி நிற்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையும் ஆண்டவர் இயேசு ஸ்தாபித்த அந்த திருச்சபையும் ஆரம்பத்திலே ஒரு சிறிய விதையைப் போன்றுதான் இந்த உலகத்திலே வேரூன்றப்பட்டது. ஆனால் இன்று பெரிய ஒரு விருட்சமாக உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய திருச்சபையாக இன்று வளர்ந்திருக்கின்றது. அதே போன்றுதான் விண்ணரசு எங்கும் பரவுவதற்கு நாங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய பணியாளர்களாக, ஆண்டவர் இயேசுவுக்காக போராடுகின்ற போர் வீரர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித இக்னேசியஸ் லோயலாவும் தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலே, இளம் பருவத்திலே தன்னுடைய நாட்டுக்காக போராடியவர், பின்பு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆண்டவர் இயேசுவுக்காக, இயேசுவினுடைய நற்செய்தியை ஏழை எளிய மக்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளுக்கும், உலகத்தின் கடைக்கோடி வரைக்கும் அறிவிப்பதிலே தன்னுடைய வாழ்க்கையும், தன்னுடைய சபையைச் சேர்ந்த வாழ்க்கையை, சபையைச் சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் அவர் நெறிப்படுத்தினார். அதே போன்று நாங்களும் எங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே
எங்களுடைய சொல்லினாலே, எங்களுடைய வார்த்தைகளினாலே, எங்களுடைய சின்ன சின்ன செயல்களினாலே மற்றவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியின் விதையை ஊன்றுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செவிப்போம். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்டவே ஆண்டவரை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின்படிக்கொண்டோம்ளுக்கு வாழ்வழிக்கும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உலகத்தை அன்பாலீர்பவரே, உலகத்தை அன்பாலீர்பவரே, உமக்கெனையனை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் தமது திருமையினை திருநன்னுக்காகவும் தமது கைதேந்தி இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தோதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் வாட்சியால் அணைந்துள்ளன உன்னங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வெகுராசி பெற்றவர் உலகங்களே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்துதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உள்ள இறை வருவது போல மண்ணிலும் வருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, ஜேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் ஜேசு கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்,
உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்திருந்திரள நான் தோதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் உடையும். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் எடுத்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மின்னல் எடுத்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழை துளி சுமையில்லை. மழை துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. அகழும் மனிதரை தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை. இகழும் மனிதரில் இறங்கும் மனதுக்கு சிலுவைகள் சுமையில்லை. அகழும் மனிதரை தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை. இகழும் மனிதரில் இறங்கும் மனதுக்கு சிலுவைகள் சுமையில்லை. உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உயிரை
சிறகின் நிழலில் இதயம் சுமையில்லை, இதயம் சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை கடை கண்ணாலமை பாருமே கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணாலமை பாருமே கருணை கடல் இயேசுவே. ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏதிசயம் புரிவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை நித்திசயம் புரிவோம். நித்திய ஸ்தோதி கூறிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை நித்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.